அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். எம் இனிய ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கங்கய்யா. வணக்கம். என் பேர் ஜெகநாத் சிங்யா, நான் வழுதாவூர்லேருந்து வரேங்கய்யா. சரி. ராமலிங்கர் சத்தியஞான சபையில் ஏழு திரைகளை உருவாக்கின விளக்கம் வேணுங்கய்யா. ஓஹோ, சரி, போய் உட்காருங்க, சொல்கிறேன். அதாவது ராமலிங்க பெருமானார் வடலூர் சத்தியஞான சபையில் ஏழு திரைகளை, கலர் கலராக ஏழு திரைகளை வச்சார, அது ஏன் என்பது நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறார் அவர். இதுக்கு சட்டை முனைவர் வாதகாவியம் 1000 என்ற நூலில் பதில் இருக்கு. முதல் பாடல் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். நிர்குணமாய் நிர்மலமாய் நிரஞ்சனமுமாகி நேரான பூரணமாய் மனமெட்டாத சற்குணமாய் சமரசமாய் தானும் தாண்டி சச்சிதானந்த வெளிக்கப்பால் நின்ற தற்குணமாய் எனையாண்ட சின்மயத்தை போற்றி பாடுகிறேன் பராபரமே அகண்ட வித்து பண்பாக அதற்கெடுக்க பறையினுடை வெளிதான் நீடுகிறேன் அதற்கெடுக்க ஆகாச வெளிதான் நேராக அதன் கீழே வாயுவாச்சு நாடுகிறேன் அதன் கீழே வன்னி வன்னி நலமாக அதன் கீழே ஜலமுமாச்சு ஊடுகிறேன் அதன் கீழே பூமியாச்சு. சட்டமுனிவர் வாதகாவியம் 1000 1-2 ரெண்டு பாடலை இப்போது நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். இதனுடைய பொருள் என்னவென்றால், பூமிக்கு மேலே பூமி இருக்குது, இப்போ நாம் இருக்கிற பூமி, இதுக்கு மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு வானங்கள் இருக்கின்றன. அவற்றின் பெயர் கீழிருந்து மேலே சொல்கிறேன். ஜலவெளி, வன்னிவெளி, வாயுவெளி, ஆகாசவெளி, பறைவெளி, பராபர வெளி, சச்சிதானந்த வெளி. இந்த ஏழையும் தாண்டி 8வது நிலையிலே அரூபமான பரபிரம்மம் விளங்குகின்றது. தெரியுதுங்களா? அண்டத்தில் 8வது நிலையில் இறைவன் விளங்குவதைப் போன்று பிண்டமாகிய இந்த உடம்பில் மனிதனுடைய சிரசில் உள்ள பிரம்மரந்திரத்திலும் 8வது நிலையில் ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் விளங்குகின்றான். அதுக்கும் பேர் அதுக்கு ஏழை தாண்டி 8வதில் இருக்கான். அங்கே எப்படி ஏழை தாண்டி 8வது ஏழுக்கும் பேர் சொல்கிறாங்களோ அது மாதிரி பேர் சொல்கிறேன் கேளுங்க. வெளிப்பாள், ஒளிப்பாள், வெளி ஒளிப்பாள், நிர்குணத்தின் பாள், அன்னமய கோஷம். பாழ்னால் என்னடாது, பாழாக போனதுன்னு நினைக்காதீங்க. பாழ் என்றால் வெளியின் அர்த்தம், ஆகாயம் என்ற அர்த்தம். அன்னமய கோஷம், கோஷம்னா குகை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். மனோமய கோஷத்தோட 7 ஆச்சு. விஞ்ஞானமய கோஷம் என்பது 8. என்ன இதில் சுழுமுனை சுவாசம் இருக்கிறது. மனோமய கோஷத்தில் சூக்கும சரீரம் இருக்கிறது. 8வதாகிய விஞ்ஞானமய கோஷத்தில் இறைவன் இருக்கிறான். இந்த உண்மையை சட்டமுனிவர் திரும்பவும் வாதகாவியம் 1000 1013வது பாடலில் விளக்கி சொல்கிறார். அதை கேளுங்க. உரைக்கிறேன் வெளிப்பாழும் ஒளியின் பாழும் ஓஹோஹோ ஒளி வெளி ஒளியாய் நின்ற பாழும் நிறைக்கிறேன் இது கடந்த பால் நிர்குணத்தின் பாழும் நேரான மனதுக்கும் எட்டாதாகி விரைக்கிறேன் அன்னமயம் பிராணமயமாகி மேவி நின்ற மனோமயமாய் வெளியில் கூடி திரைக்கிறேன் புவியடங்களும் ஒன்றாய் நின்ற திறமான விஞ்ஞான மயமுமாச்சே. நான் சொன்ன அந்த 7 இதுக்கும் இவர் சொல்லிட்டார், பேர் சொல்லிட்டார்.
பிரம்மரந்திரத்தில் உள்ள ஏழு நிலைகளையும் ஞானத்தவத்தால் கடந்தால் எட்டாவது நிலையில் ஜோதி ஸ்வரூபமாக விளங்கும் இறைவனை காணலாம் என்பதை உணர்த்துவதற்காகவே ராமலிங்க பெருமானார் ஏழு வண்ணங்களுடைய திரைகளால் தடுத்து எட்டாவது நிலையில் ஜோதி தரிசனத்தை காட்டினார். இதுதான் அவர் செஞ்சதனுடைய அர்த்தம். இக்கருத்துக்கு ஆதாரமாக திருவருட்பாவில் உள்ள சான்றுகளை கூறுகிறேன், கேளுங்க. என் குணத்தான் எல்லார்க்கும் இறைவன், எல்லாம் வல்லான் என் அகத்தும் புறத்துமூலான் இன்ப நடராஜன். புறத்துன்னா இந்த பூமிக்கு மேலே ஏழு நிலைக்கு தாண்டி எட்டாவது நிலையில் புறம். அகம் என்றால் என்னுடைய பிரம்மரந்திரத்துக்குள்ள வெளிப்பாடில் இருந்து தோன்றி அந்த விஞ்ஞானமய கோஷம் என்கின்ற எட்டாவது நிலையிலே இருக்கிறான். அதுக்கு ஆதாரம், வள்ளலே மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ நீதான். இப்படி சொல்கிறார் பாருங்க, என் குணத்தவ, என் குணம் என்றால் எட்டாவது நிலையிலே இருப்போன். பிள்ளைச்சிறு விண்ணப்பம் ரெண்டாவது பாடல், முதல்ல சொன்னது வேட்கை கொத்து ஆறாவது பாடல். வல்லனே நல்லனே அருட்செங்கோலையே நடத்தும் இறைவனே ஓர் என் குணத்தவனே, அனுபோக நிலையம் மூன்றாவது பாடல். இந்த கருத்து திருவள்ளுவருடைய திருக்குறளிலே கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கத்தலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லுகின்ற அந்த என் குணத்தானும் இதைத்தான் சொல்கிறார். அவர் வந்து அகத்தியருடைய சீடர், திருவள்ளுவ அவருடைய இயற்பெயர் திருவள்ளுவ சாம்புவமூர்த்தி, அவங்க அப்பா பெயர் சாம்ப சதாசிவன், அவர் பிறந்த ஊர் கரூர், அவர் சமாதி அடைஞ்ச இடம் ராமேஸ்வரத்துக்கு அந்தாண்ட தனுஷ்கோடி, தனுஷ்கோடியில் அவர் சமாதி அடைந்திருக்கிறார். அவர்தான் திருவள்ளுவர், திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர், ஞானவெட்டியான் முதலான நூல்களை இயற்றிய திருவள்ளுவரும் அவரே தான். அந்த திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. சைவ சமயத்தில் சுந்தர தேவாரத்தில் திருக்காநாட்டு முள்ளூர் பதிகம் மூணாவது பாடலில் சொல்வதை கேளுங்க. இறையவனை மறையவனை என் குணத்தினானை, இந்த என் குணங்கிற சொல்லு சுந்தர தேவாரத்தில் வருது. என் குணத்தினானேன், அப்போ அவங்களும் அந்த எட்டாவது நிலைக்கு பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ளலாம். இறையவனை மறையவனை என் குணத்தினானை அப்பர் தேவாரம் திருவதிகை முதல் பாடல் கூறுவதை கேளுங்க. எட்டு நான்மலர் கொண்டவன் சேவடி அடு, எட்டு நான்மலர் கொண்டவன் சேவடி. எட்டு என்ற ஒரு சொல்ல அவங்க என் குணத்தான்னாங்க, அப்பர் வந்து எட்டு என்ற சொல்லை சொல்லுகிறார். திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி 376வது பாடலில் எண்ணகத்தான் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எண்ணகத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அந்த எட்டாவது நிலை, என் குணத்தான் எண்ணகத்தான் எட்டு என்றெல்லாம் சொல்லியிருப்பது அந்த இறைவன் இருக்கின்ற இந்த இடத்தைத்தான். இங்கு தான் அவன் இருக்கின்றான். இதுவே உங்கள் கேள்விக்கான விடை. வணக்கம். இதுவரை நிகழ்ச்சிகளை கண்டும் கருத்துக்களை வழங்கியும் எமக்கு ஊக்கமளித்த அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு எமது உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி, வணக்கம் நேயர்களே.